இந்திய காங்கிரஸ் இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்திய வைஸ்ராய் டஃபரின் பிரபு. 1884 முதல் 1888 ஆண்டு வரை இந்திய வைஸ்ராயாக இவர் பதவி வகித்தார். இவரே காங்கிரஸ் இயக்கம் தோன்றுவதற்கு காரணகர்த்தா என்று லாலா லஜபதி ராய் அவர்கள் கூறியுள்ளார்கள். காங்கிரஸ் அவரது கருத்து குழந்தை என்றும் அவரே காங்கிரசின் ஞான தந்தை என்றும் கூறப்படுகிறது. அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய தேசிய அமைப்பை அமைக்குமாறு டஃபரின் பிரபு தன்னை கலந்தாலோசித்த ஆலன் ஆக்டேவியன் ஹியூமிடம் ஏஓ ஹியூம் என்பவரிடம் கூறியதாகவும் அந்த ஆலோசனையை சிறமேற்கொண்டு ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அத்தகைய அமைப்பின் மூலம் மக்களுக்கு அரசாங்கத்தின் கொள்கைகளையும் எடுத்து கூற முடியும் என்றும் அவை பற்றிய மக்களின் கருத்துக்களை அறியவும் உதவியாக இருக்கும் என்றும் கருதியதாலேயே அகில இந்திய அமைப்பு உருவானது என்பதே இந்த வாதத்தின் நோக்கமாகும். ஹியூமின் பங்கு என்னவென்றால், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் காங்கிரஸ் தோன்றுவதற்கு முழுமுதற் காரணம் என்று பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. காங்கிரசின் முதல் தலைவரான டபிள்யூசி பானர்ஜி ஹியூமை காங்கிரசின் தந்தை என்று வர்ணித்தார். இந்திய அரசு பணியில் இருந்த ஹியூம் அரசாங்க சார்பற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் இந்தியாவில் 1857 ஏற்பட்ட கிளர்ச்சியை விட மோசமான கொந்தளிப்பு ஏற்படக்கூடும் என்று அறிந்து அத்தகைய ஆபத்தை தவிர்க்கவே காங்கிரஸை தோற்றுவித்தார் என்று கருதப்படுகிறது. 1877 ஆண்டு பஞ்சத்திற்கு பின் மக்களிடையே எழுந்த ஏமாற்றமும் கற்றோரின் அந்நியப்பட்ட நிலையும் அவரது முடிவை உறுதி செய்தன. மக்களின் சீற்றத்துக்கு தக்க வடிகாலமைப்பதே பிரிட்டிஷ் பேரரசின் நலனுக்கு உகந்தது என்று உணர்ந்த ஹியூம் காங்கிரஸை துவக்கினார். மேலும் அத்தகைய அமைப்பு இங்கிலாந்தில் உள்ளது போன்று அரசாங்கத்தின் பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்படலாம் என்றும் இந்திய சமுதாய பிரச்சனைகளை விவாதிக்கலாம் என்றும் அரசாங்க சார்புடையோருக்கும் அரசாங்க சார்பற்றோருக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் ஹியூம் நினைத்தே காங்கிரஸை தோற்றுவித்தார். காங்கிரஸின் இந்திய தேசிய யூனியன் என்ற பெயர் தாதாபாய் நெஹ்ரோஜியின் யோஜனைப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்று மாற்றப்பட்டது. அதன் முதல் கூட்டம் 1885 ஆண்டு டிசம்பர் 28 நாள் பம்பாய் கோகுல் தாஜ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியின் மண்டபத்தில் துவக்கப்பட்டது. கல்கத்தாவின் பிரபல வழக்கறிஞரான உமேஷ் சந்திர பானர்ஜி காங்கிரசின் முதல் தலைவராக ஒருமனதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அதன் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அந்த பதவியில் அவர் 1906 ஆண்டு வரை நீடித்தார். காங்கிரசின் முதல் கூட்டத்தில் ஆங்கில தேர்ச்சி பெற்ற 72 நேர்மையான விசுவாசமுள்ள அக்கறையுள்ள இந்திய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தேசப்பற்று மிக்க இந்தியர்களின் முதல் மகாசபை அது. காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே நட்புறவை ஏற்படுத்துதல், தேசிய உணர்ச்சிகளை ஒருங்கிணைத்தல், இந்தியாவின் முக்கிய பிரச்சனைகள் பற்றிய இந்திய தலைவர்களின் கருத்துக்களை சேகரித்தல், காங்கிரசின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை தீர்மானித்தல் ஆகியவை காங்கிரசின் குறிக்கோளாக இருந்தன. வரலாற்று சிறப்பு மிக்க காங்கிரசின் தோற்றம் இந்திய விடுதலை இயக்க வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். வைஸ்ராய் டஃபரின் பிரபுவின் ஆசீர்வாதத்துடன் ஹியூமால் துவக்கப்பட்ட காங்கிரஸ் அரசாங்கத்தின் ஆதரவை பெற்றதில் வியப்பில்லை. சர் ஹென்றி காட்டன், சர் வில்லியம்ஸ் வாடர்பர்ன் போன்ற இந்திய அரசின் உயர் அதிகாரிகள் காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதிகார வர்க்கத்தின் எதிர்ப்பையும் மீறி ஆங்கிலேய அரசாங்கம் காங்கிரசின் தோற்றத்தை அங்கீகரித்தது. இந்தியாவிலிருந்த அனைத்து அரசியல் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர்கள், வர்த்தகர்கள், வங்கி அதிபர்கள், தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், கல்லூரி முதல்வர்கள்,
பேராசிரியர்கள், பத்திரிகை அதிபர்கள், சட்டமன்ற உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பார்சிக்கள் என்ற வேறுபாடின்றி காங்கிரஸ் துவக்க விழாவில் கலந்து கொண்டனர். உண்மையிலேயே காங்கிரஸ் ஒரு தேச அமைப்பாக திகழ்ந்தது. காங்கிரசின் வருகையால் மக்களிடையே மிகுந்த உற்சாகம் ஏற்பட்டது. கதிரவனை கண்ட விண்மீன்கள் போன்று காங்கிரசின் தோற்றத்திற்கு பின்னர் பிற அரசியல் சேர்ந்த அமைப்புகளெல்லாம் செல்வாக்கிடைந்தன. அவை காங்கிரஸோடு ஐக்கியமாகின. இத்தகைய பெருமை மிக்க காங்கிரஸ் கட்சியின் 125வது ஆண்டு விழா தலைநகர் டெல்லியில் 28/12/2009 அன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியாஜி அவர்களும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினார். கட்சி கொடியை ஏற்றி வைத்து புதிய கட்டடத்திற்கான அடிக்கல்லை நாட்டிய பிறகு காங்கிரஸ் தலைவர் சோனியா அவர்கள் பேசிய போது, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சோதனைகளை சந்திக்க நேர்ந்தது. ஒரு கட்டத்தில் கட்சியின் எதிர்காலமே கேள்விக்குறியானது. ஆனால் எந்த இடத்திலும் தடம் பிறழாமல் அடிப்படை கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் 2004 மற்றும் 2009 ஆண்டுகளில் நடைபெற்ற பொது தேர்தல்களில் காங்கிரஸ் வென்று காட்டியது. இதற்கு முக்கிய காரணம் கட்சியின் அடிமட்டத்தில் உள்ள தொண்டர்களே. அவர்களுக்குத்தான் தேர்தல் வெற்றியில் பெரிய அளவில் பங்கு உள்ளது. இந்திய நாட்டிற்கான கட்சி காங்கிரஸ். அதனால்தான் மக்களும் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கின்றனர். எனவே கிராமப்புற மக்களின் தேவைகளை நிறைவேற்ற அவர்களின் வாழ்க்கை முறை எவ்வாறு உள்ளதென்று அறிய முற்பட வேண்டும். அரசின் பல நல்ல திட்டங்களை கிராமப்புற மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதை சேவை நோக்கத்துடன் செய்ய வேண்டுமே தவிர தேர்தலுக்காக இதை செய்யக்கூடாது. நவீன இந்தியாவை உருவாக்கியதில் காங்கிரஸ் பெரும் பங்கு வகிக்கிறது. மதச்சார்பின்மையில் மிகுந்த நம்பிக்கையும் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்வதிலும் ஏழை மக்களின் உரிமைகளை காப்பதிலும் காங்கிரஸ் எப்பொழுதுமே உறுதியாக இருந்து வந்துள்ளது. அத்தகைய பாரம்பரியத்தின் மீது கட்சியின் புதிய எதிர்காலத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட வேண்டும். பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு வெற்றிகரமான தலைவராக திகழ்கிறார். சர்வதேச அளவில் வலிமை மிகுந்த நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழும் வகையில் அவர் தனது திறமை, அனுபவம் ஆகியவற்றால் நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தனது உழைப்பின் மூலம் சர்வதேச அளவில் இந்தியாவை பெருமைப்படவும் செய்துள்ளார் மன்மோகன் சிங் அவர்கள். இவ்வாறு சோனியாஜி அவர்கள் பேசினார். விழாவில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உரையாற்றிய போது, தற்போதைய சூழ்நிலையில் நாட்டுக்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசுதான் தேவை. பெரியவரும் நக்சலைட் வன்முறை, பயங்கரவாதம், மதவாதம், பிராந்திய உணர்வு ஆகிய பிரச்சனைகளை நாடு சந்தித்து வருகிறது. இந்த பிரச்சனைகளையெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியும் திறம்பட சமாளிக்கும். வெவ்வேறு கொள்கைகளை சித்தாந்தங்களை கொண்ட அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணும் வகையில் அரசு செயல்பட்டு வருகிறது. எந்த கட்சியுமே தொண்டர்கள் பலத்தில்தான் சிறந்து விளங்கும். காங்கிரஸ் கட்சி பலவீனப்பட்டால் நாடும் பலவீனமடைந்துவிடும். எனவே கட்சியை பலமுள்ளதாக இருக்கச் செய்ய வேண்டும் என்பதே முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நிறைய சோதனைகளை காங்கிரஸ் சந்தித்துள்ளது. தற்போது உலகமே மாறிவரும் சூழ்நிலையில் நாமும் மாறிக்கொண்டிருக்கிறோம். மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப கட்சியிலும் ஆக்கபூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்தாக வேண்டும். அத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் நிலையில் கட்சியின் தலைவராக சோனியா அவர்கள் வாய்க்கப்பெற்றது ஒரு வகையில் அதிர்ஷ்டம்தான். கட்சியின் முக்கிய லட்சியங்களை அடைய வேண்டுமென்றால்
இளைய தலைமுறைகளையும் உடனடித்து செல்ல வேண்டும். இத்தகைய அடிப்படையில் செயல்பட்டால் இந்தியா வளர்ச்சி பாதையில் செல்வதோடு மட்டுமல்லாமல் 21ஆம் நூற்றாண்டில் வலிமை மிகுந்த நாடாக மாறும். இவ்வாறு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசினார். இந்திய விடுதலைக்காகவும் இந்திய மக்கள் நல்வாழ்விற்காகவும் துவக்கப்பட்ட காங்கிரஸ் இயக்கத்தை தீய எண்ணம் படைத்தவர்கள் சிதைத்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது காங்கிரஸ் தொண்டர்களின் கட்டாய கடமையாகும். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம், வாழ்க பாரத மக்கள்.